ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கா? குட் மார்னிங் சார், விசிபிளா சார். ஓகே, என்னோட ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இன்ஃபரன்ஸ் லாகிங் கான்செப்ட் வரை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சம் ஆஃப் தி பேசிக் டூல்ஸ் கவர் பண்ணிட்டு ஒரு ஜிஎஃப் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்களா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? எஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? ஓகே, இது இனிமேல் டவுட்ஸ் அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நான் இவ்வளோ செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிப்ளை எஸ் ஆர் நோ தென் ஒன்லி ஐ நோ வெதர் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் நோட். சொல்லுங்க பிரவீன். டவுட்ஸ் இல்ல, டவுட் இல்லைங்க. இன்னைக்கு உள்ள எக்ஸ்ட்ரீம் கண்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். Dear students, please be interactive. ஏதாச்சும் questions கேட்டாங்கன்னா answer பண்ணுங்க. அப்புறம் sessions கொஞ்சம் நல்லா இருக்கும், interest-ஆ இருக்கும். Okay. அட்லீஸ்ட் சாட் பாக்ஸ்ல வச்சு ரிப்ளை பண்ணுங்க, ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா. நீங்க அமைதியா இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதுல யூஸ் இல்லை, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு உள்ள செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஏன் பார்க்கலாம்னா, எப்படி ஆட்டோகேட் பிளான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இம்போர்ட் பண்றது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பில்டிங் கிரியேட் பண்றது பாக்கலாம். ஓகே, ஆல்ரெடி மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இன்னும் ஆட்டோகேட் லேர்ன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த ஆட்டோகேட் பிளான் எப்படி உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணணும், அதுக்கு பிறகு இம்போர்ட் பண்ணிட்டு அது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணலான்ட்டு நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு சம் ஆஃப் தி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுவும் உங்களுக்கு இப்போ எடுக்கிறேன். ஓகே ஓகே, ஆட்டோகேட் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னா அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜருக்கு நான் பிபிடி ஓபன் இம்போர்ட்டிங் ஆட்டோகேட் பிளான். ஓகே, ஆட்டோகேட் பிளான் எப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஃபைல் மெனு இருக்கு இல்லையா, ஃபைல் மெனு போயிருங்க, ஃபைல் மெனுல இல்ல இம்போர்ட் டேப் போயிருங்க. ஓகே, இம்போர்ட் டேப் போயிட்டு இதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். டேப்ல உங்களுக்கு ரைட் சைட் பாட்டம் கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைட் பாட்டம் கார்னர்ல உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கெட்ச் ஆஃப் ஃபைல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து என் நம்பர் ஆஃப் ஃபைல் டைப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்க, ஸ்கெட்ச் ஆஃப் ஃபைல் காட்டுது, அது கீழே என்னன்னா உங்களுக்கு ஆட்டோகேட் ஃபைல் காட்டுது. இப்போ ஆட்டோகேட் ஃபைல் நான் கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷன்ல வந்து பிளான் வச்சிருக்கோம்னா அந்த பிளான் லொக்கேஷன்ல போயிட்டு நான் அதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணா எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸ்கெட்ச் அப் கிளாஸ்ல நான் டே ஒன் செக்ஷன்ல ஜிஎஃப் பிளான் வச்சிருக்கேன். ஓகே, இது கொடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது எந்த யூனிட்ல உள்ளுக்கு இம்போர்ட் ஆகணும்னு நமக்கு இதை வந்து டீட்டெயில் காட்டும். இப்போ டிஃபால்ட்டா இதுல பாத்தீங்கன்னா மேலே வந்து ஜாமன் ரெண்டு இருக்கு, அதில் வந்து என்னது மெர்ஜி கோ பிளேனர் பேசஸ் அப்புறம் வந்து ஓரியன் பேஸ் கன்சிஸ்டன்சிலேன்னு இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து அன்டிக்ல இருக்கான்னு பாத்து வருங்க. இது என்னன்னா நம்ம கொண்டு வர ஆட்டோகேட் பிளான் டிஃபால்ட்டாவே என்னன்னா ஒரு
ஃபேஸை கிரியேட் பண்ண வைக்கும். அதனால அதை நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் பண்ணாதீங்க, அதை வந்து அன்டிக்லியாக வச்சுக்கிறீங்க. அது கீழே இருக்க இந்த ஸ்கேலுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட்டோ கேரில் வந்து என்ன யூனிட்டில் ட்ரா பண்ணி வைக்கலாம் அந்த யூனிட்டில் நீங்கள் செட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஆர்கிடெக்சர்லேருந்து ஆட்டோ கேரில் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து யூனிட் வச்சு ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஜர் செட் பண்ணணும் ஓகேவா. அதுவே நீங்கள் டெசிமல்ட்டு நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா எம்எம் செட்டு மில்லி மீட்டர்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வரைஞ்சிருக்க ட்ராயிங் கரெக்டாக சேம் ரேஷியோவில் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு ஃபைல் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இம்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓகே இந்த ப்ரொசீஜர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட்ல இருக்கிற சேம் ஃபைல் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு ஓகே. இப்போ வந்து இதோட இதோட டைமென்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 9-inch wall யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு இன்னரில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4.5 பார்ட்டிஷன் வால் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம உள்ளுக்கு வந்திருக்கேன்றதுக்கு நம்ம வந்து டேப் டூல் இருக்கு இல்லையா, இதில் வந்து டேப் டூல் ஒரு டூல் இருக்கும், அந்த டேப் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே எனக்கு 9 inches தெரியுது, 9 inches எனக்கு காட்டும். அப்போ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் மெஷர் பண்ணி பார்த்தாலே போதும் உங்களுக்கு தெரிஞ்சது அது என்ன யூனிட்டில் கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு கரெக்டாக 9 inches இருக்குது ஓகே. இது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதில் வந்து ஆர்கிடெக்சரில் வச்சுருந்தோம், அதனால் இல்லை இன்ஜஸ் வச்சு வரும்போது ப்ராப்பராக இன்செர்ட் ஆகிட்டு. சப்போஸ் நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன் ஆட்டோகட் ஃபைலில், இதில் வந்து ஆப்ஷன்ஸில் ஓகே ஆப்ஷன்ஸில் நான் வந்து இப்போ மில்லிமீட்டர்ஸ் வச்சிடுறேன். மில்லிமீட்டர்ஸ் வச்சுட்டு என்ன கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இம்போர்ட் கொடுக்குறேன். ஓகே அதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். முன்னாடி மாதிரி நமக்கு இம்போர்ட் ஆகிட்டு சேம் யூனிட்ஸ் பார்த்துக்கலாம். லைட்டாக டிவியேஷன் இருக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்ததோட சரிதான். முன்னாடி வந்து நமக்கு 9 inches காட்டுச்சு. சொல்லுங்க தம்பி. சார் ஸ்க்ரீன் ரொம்ப ஸ்லோவாக வருது சார். இல்லை நெட் ப்ராப்பராக இருக்குன்னு உங்கள் சைடில் செக் பண்ணுங்க. இல்லை சார் எனக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. எனக்குமே சார் மசூத் சார் எல்லாத்துக்கும் ஸ்லோவாக இருக்கா? ஓகே சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியும் என்ன பாட்டு? ஓகே 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 ரிப்பீட் பண்ணுறேன் நோ ப்ராப்ளம். ஒன் செகண்ட் ஒரு 1 minute ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ என்னென்ன செக் பண்ணுற ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் மட்டும் செக் பண்ணிடுறேன்.
சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ என்னோட ஆடியோ ப்ராப்பரா கேக்குது உங்களுக்கு எஸ் சார் எஸ் சார் ஓகே இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ஏதாவது லாக் ஆகுதான்னு பாருங்க ஓகே இப்போ ஸ்கிரீன்ல வந்து ஜஸ்ட் நான் ஏதாவது ஆர்பிட் பண்றேன் உங்களுக்கு ப்ராப்பரா தெரியுதா ஸ்கிரீன் சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு சார் ஓகே ஆர்பிட் பண்றது உங்களுக்கு ப்ராப்பரா விசிபிளா இருக்குங்களா ஆ இருக்குங்க சார் சோ ஓகே அப்போ டியிலே இல்லன்னு நினைக்கிறேன் இப்போ சப்போஸ் இன் பிட்ல டியிலே இருந்தீனா சொல்லுங்க நான் ரிபீட் பண்றேன் ஓகே சார் ஓகே அகைன் உங்களுக்கு இந்த ப்ரோசிஜர் ரிபீட் பண்றேன் எப்படின்ற ஓகே அதாவது ஆட்டோகேட் ஃபைல் நீங்க இம்போர்ட் பண்றது எப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இல்ல ஃபைல் மெனு இருக்கு இல்லையா இந்த ஃபைல் மெனு போயிருங்க இந்த ஃபைல் மெனுல இம்போர்ட் டேப் ஓகே இம்போர்ட் டேப்ல ஜஸ்ட் இத அல்ல இல்லே மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபைல் மெனுல அல்ல இம்போர்ட் சொல்லுங்க யார் இன்டரப்ட் ஆன மாதிரி இருந்துச்சு டவுட்ஸா இல்ல நான் ஆடியோ கிளியரா கேட்கலையா இல்ல இல்ல சார் நதிங் சார் நதிங் சார் ஓகே சார் ஓகே அதாவது ஃபைல் மெனுல இம்போர்ட் ஓகே இம்போர்ட்ல போயிட்டு நீங்க என்ன செட் பண்ணணும் ஆட்டோ கேட்னு கொடுக்கணும் கீழே உங்களுக்கு வந்து ஆட்டோ கேட் நேம்ல சைட்ல ரைட் சைட் கார்னர்ல இருக்கும் அதோட பிராக்கெட்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு DWG ஆர் DXF னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது எல்லாருக்கும்னா ரைட் சைடு பாட்டம் கார்னர்ல இருக்கும் இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிடுங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்சப்பில் போயிட்டேன் ஸ்கெட்சப்பில் போயிட்டு இப்போ டீஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஆட்டோகேட் ஃபைல்னு டீஃபால்ட்டாக இருக்குது அதர்வைஸ் எனக்கு என்ன ஃபைல் டீஃபால்ட்டாக இருந்திருக்கோம் ஸ்கெட்சப்னு இருந்திருக்கும் நீங்கள் எந்த ஃபைல் ஃபார்மேட் இருந்தாலும் நீங்கள் DWG அதாவது ஆட்டோகேட் ஃபைல்ஸ்னு வச்சுட்டு இதில் வந்து எந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிடுங்க இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இல்லை ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஓகே இதில் என்ன சூஸ் பண்ணோம்னா நான் இதுவும் மென்ஷன் பண்ணிடுறேன் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆட்டோ கேட்டில் அதாவது ஆட்டோ கேட்டில் என்ன யூனிட்ல வச்சு ட்ரா பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இல்லை யூனிட் சூஸ் பண்ணோம் எப்பவும் இன்ஜஸ்ட்னா இன்ஜஸ்ட் சூஸ் பண்ணோன்ட்டு நமக்கு வந்து கம்பல்ஷன் கிடையாது மில்லிமீட்டர்ஸ்னா மில்லிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணோன்ட்டு நமக்கு கம்பல்ஷன் கிடையாது பேஸ்ட் ஆன் தி டயக்ராம் வாட் வி ஹவ் ட்ரான் வி ஹவ் டு யூஸ் திஸ் யூனிட்ஸ் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டோ கேட்டில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கிட்ட நீங்கள் யூனிட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னா இன்ஜஸ் யூஸ் பண்ணணும் அதாவது இம்போர்ட் யூனிட்டாக நீங்கள் இன்ஜஸ் யூஸ் பண்ணணும் ஓகேவா அதே இது இப்போ நீங்கள் ஆட்டோ கேட்ல வந்து டெசிமல் வந்து டிஃபால்ட்டாக யூனிட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எது கொடுக்கணும்னா மில்லி மீட்டர்ஸ் கொடுக்கணும் ஓகே இந்த ரெண்டு இது வந்து நம்ம வந்து செட் பண்ணோம் மற்றதில் நம்ம வந்து செட் பண்ண மாட்டோம் அதாவது ஃபீட்டை யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா மீட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ரெண்டும் தான் பேசிக்காக வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஓகே சப்போஸ் வேற ஏதாவது யூனிட்ல இருந்துன்னா என்ன ப்ராப்ளம் ரைஸ் ஆகணும் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன் இப்போ இன்ஜஸ் நான் கொடுத்துருக்கேன் அதாவது ஆட்டோகேட் ஃபைல் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் போயிட்டு ஜஸ்ட் இன்ஜஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் மற்றது எல்லாமே அன்டிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க இன்ஜஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு ப்ராப்பராக என்னாச்சு இம்போர்ட் ஆகிட்டு இப்போ இம்போர்ட் ஆனது நமக்கு கரெக்டான டைமென்ஷன்ஸில் இருக்கான்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாங்கன்னா இந்த டூல் பார் இருக்கு இல்லையா லார்ஜ் செட் டூல் பார்ஸ்லேயே நமக்கு கீழே வந்து இன்னும் ஒரு டேப் பண்ணி ஒரு டூல் இருக்கும் அதர்வைஸ் அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா டி நீங்க கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபார் செக்கிங் அதுவும் மென்ஷன் பண்ணிடுறோம் உங்களுக்கு
for checking a dimension. Use table. Okay, tape tool use பண்ணிருங்க. அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா உங்களுக்கு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் T. அதர்வைஸ் நீங்க அந்த லாஸ்ட் செட் டூல் பார்ல போய்ட்டு நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிருங்க. ஓகே. ஓகே, இப்போ நான் டேப் டூல் யூஸ் பண்ணி மெஷர் பண்றேன். உங்களுக்கு இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் இவ்வளவு டைமென்ஷன் இருக்குன்னு. லைட்டா நமக்கு டிவேட் ஆகுது, அது ப்ராப்ளம் இல்ல. எக்ஸாக்ட்டா நமக்கு என்னன்னா 9 இன்சஸ் இருக்கும். டவுட் சார். ஆ சொல்லுங்க தம்பி. சார் ஒன்னு கேட் ஃபைல் மட்டும் தான் பண்ண முடியுமா சார்? PDF ஃபைலா இம்போர்ட் பண்ண முடியாது. PDF ஃபைல் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகே சார். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து JPEG இமேஜ் ஃபைல் இருக்கும் இல்லையா, இமேஜ் ஃபைல் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்டாக ஓரளவுக்கு நமக்கு 9 இன்சஸ் இருக்குது. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இன்சஸ் செட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நமக்கு ஸ்கேல் வேரிய ஆகி நமக்கு இம்போர்ட் ஆகணுன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இம்போர்ட்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் நான் இன்ஜஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்னா ஃபீட் கொடுக்குறேன். ஓகே, டிஃபால்ட் இம்போர்ட் யூனிட்டாக ஃபீட் கொடுத்துட்டு இதில் டி அந்த பிளானை சேம் பிளானை இம்போர்ட் பண்ணுறேன். சேம் இது அவர்தா இல்லை, ஜஸ்ட்டாக வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது இந்த பிளானில் வந்து மேபி மீட்டர்ஸ் வச்சுக்கிறோம். லைட்டா டீவியேஷன்ஸ் வரும், உங்களுக்கு வேணுமா வேற ஏதாவது பிளான் வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து நமக்கு ப்ராப்பரா தான் வருது. ஆனா வந்து நீங்க டே டு டே இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுமோ உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் வரும், அது மட்டும் நீங்க செக் பண்ணிடுங்க. ஓகே, அது என்னன்னா லேட்டராக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி உங்களுக்கு அந்த டிவியேஷன் வரும்ன்ற. ஓகே, இப்போ இது கிளியராக உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இம்போர்ட் ஆனதில்? நோ சார். நோ சார். ஓகே, ஓகே. இம்போர்ட் ஆன ஃபைல் உங்களுக்கு எப்படி இம்போர்ட் ஆகிருக்கும்னா, ஆட்டோக்கு இந்த ஸ்கெட்சப்பில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா, நார்மல் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதேமாரி ஆட்டோகேட்லேருந்து இம்போர்ட் ஆன ஃபைல் பாருங்கள், சேம் லைனாக தான் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சம் கேசஸில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த ஃபைல் இருக்கு இல்லையா மொத்தமாக எல்லாமே ஒரு குரூப்பாக உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். அது ஆட்டோகேட்லேருந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இதமாதிரி ஹோல் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு குரூப்பாக உங்களுக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு லைன் ஒரு என்டிட்டியை நான் செலக்ட் பண்ணேன்னா த்ரூ அவுட் பிளான் எனக்கு வந்து செலக்ட் ஆகுது. தெரியுது, த்ரூ அவுட் பிளான் எனக்கு செலக்ட் ஆகுது. சப்போஸ் எனக்கு அந்த த்ரூ அவுட் பிளான் செலக்ட் ஆக வேண்டாம், முன்னாடியே தான் எனக்கு செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ்ப்ளோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப் வந்து உங்களுக்கு அன்குரூப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து முன்னாடியே மாரி இண்டிவிஜுவல் லைன், அதாவது இண்டிவிஜுவல் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது குரூப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா த்ரூ அவுட்டாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, இப்போ வந்து டிஃபால்ட்டாக சம் கேசஸில் உங்களுக்கு வந்து குரூப்பாக இருக்கும். இதில் வந்து குரூப் உண்ட ஆப்ஷனில் இருக்கும். அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இந்தமாரி செப்பரேட் செக்மெண்ட்ஸாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் இருக்கும்.
ஓகே. ஓகே, குரூப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ நம்ம டிராயிங் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, இந்த பார்ட் வந்து கிளியர் ஆகிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இதை வந்து நம்ம வந்து 3D கன்வெர்ட் பண்ணோம். 3D கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இது ஆல்ரெடி லைன்ஸாக தான் இருக்குது, இதை வந்து நம்ம சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணணும். சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணால் தான் என்ன ஆகும்னா, சர்ஃபேஸ் வந்து நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ ஆல்ரெடி என்ன லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள் ஏன்னா லைன் ட்ரா பண்ணாமல் இந்தமாதிரி ஒரு ஃபேஸ் வந்துச்சு இல்லையா, இதை தான் டெக்னிக்கல் என்ன சொல்லுவோம்னா சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, அந்த எக்ஸ்போர்ட் பண்ண லைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்கன்னு வைங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்தமாரி சர்ஃபேஸ் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்படி நீங்கள் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, இந்த விண்டோ டோர் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அது தவிர மீதி எல்லா இதுலையும் இந்தமாரி நீங்கள் ட்ரா பண்ணி விட்டுருங்க. ட்ரா பண்ணும்போது சைட்லேயும் சம் கேஸில் இந்தமாரி ஃபேஸஸ் கிரியேட் ஆகும், அது நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிட்டா. இப்போ இதுலலாம் நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் தேவையில்லை, அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன், இதையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, அதாவது ஜஸ்ட் அந்த வாலில் மட்டும் நமக்கு சர்ஃபேஸ் இருந்தால் போதும், மற்ற பார்ட்டில் இல்லையோ நமக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த வால் உள்ள லொக்கேஷனில் மட்டும் என்ன இருக்குது, நமக்கு சர்ஃபேஸ் இருக்குதா. இப்போ இந்த சர்ஃபேஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது 3D கன்வெர்ட் பண்ணோம். அது எப்படி 3D கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இதுக்கு நமக்கு ஒரு டூல் இருக்குது, அந்த டூலோட நேம் என்னென்னா புஷ் புல் என்ன இருக்கு இல்லையா, அதாவது நான் இல்லை ஹோவர் பண்ணியிருக்கேன் இல்லை தெரியுது இல்லையா, இந்த டூலோட நேம் என்னென்னா நமக்கு புஷ் புல்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஷார்ட்கட்டும் இருக்குது. ஓகே, converting pushpull tool. okay, pushpull tool use பண்ணிருங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னன்னா first letter, அதோட first letter என்ன இருக்கு நமக்கு, நமக்கு வந்து பி இருக்கா, பி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து இப்போ புஷ்புல் டூலை யூஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் என்னன்னா ஷார்ட்கட் வந்து பி பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பி பிரஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் நான் அப்படி செலக்ட் பண்ணிட்டு மேலே அப்படி இழுக்கும் போது பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபேஸ் என்ன ஆகுது, 3D ஷேப்பாக உங்களுக்கு மேலே கிரியேட் ஆகுதா. இது வந்து என்ன பண்ணிடுங்கன்னா, ஒரு 10 feet ஹைட் மேலே அப்படி கொடுத்துருங்க, 10 feet. அதாவது டிஃபால்ட்டாக நம்மளோட ஃப்ளோர் ஹைட் எவ்வளோ இருக்கும்னா, அதாவது ஃப்ளோர் லெவல்லேருந்து நமக்கு வந்து 10 feet இருக்கும், அதுக்காக நான் என்ன கொடுக்குறேன், 10 feet மென்ஷன் பண்ணுறேன். அதாவது ஜஸ்ட் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு 10 feet கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அப்படியே ரைஸ் ஆயிரும். ஓகே, அதேமாதிரி இப்போ மற்ற ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணி சேம் லெவலுக்கு நீங்கள் செட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபேஸ்க்கு என்ன பண்ணிட்டேன்னா 10 feet கொடுத்துட்டேன். அகைன் இந்த ஃபேஸும் செலக்ட் பண்ணிட்டு நான் 10 feet கொடுக்கலான்னு இப்போ கொடுக்குறேன். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க என்ன ஆகுது பாருங்க, இது வந்து ஒயிட் கலர்ல நமக்கு வந்து வெளியே எஸ்ட்ரூட் ஆயிருக்கு, வெளியே புஷ்புல் ஆயிருக்கு. ஆனால் இது நமக்கு வந்து பிளாக் கலர்ல எஸ்ட்ரூட் ஆகுது. பிளாக் கலர்ல வந்து நமக்கு எஸ்ட்ரூட் ஆகக்கூடாது. என்ன ரீசனுக்குன்னா, பிளாக் கலர் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் கிடையாது, அது வந்து பேக் ஸ்பேஸ். பேக் ஸ்பேஸ்ன்னு எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் வரையறேன் வைங்களா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன், ரெக்டாங்கிள் போட்டு இதை புஷ் புல் பண்ணிட்டு இது வந்து ஒரு கியூபாய்டாக மாற்றிருக்கேன். இந்த கியூபாய்டை பாருங்க, இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து எப்படி இருக்கு, சுற்றி அவுட்டர் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒயிட் கலர் ஃபேஸ் தான் இருக்கு. இப்போ இதோட இந்த ஃபேஸை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணோன்னு உள்ளுக்கு பாருங்க என்ன ஃபேஸ் நமக்கு இருக்கு, பிளவரு கிரே கலர்ல உள்ள ஃபேஸ் இருக்கா. இது என்ன ஃபேஸ்னா நமக்கு வந்து பேக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பேக் ஸ்பேஸ் இருக்கிறதால என்ன ப்ராப்ளம்னா,
ஒன்ஸ் நீங்க மாடல் பண்ணிட்டு இப்ப எக்ஸாம்ல வந்து நீங்க மாடல் பண்ணிட்டு சம் கேசஸ்ல ரெண்டரிங் பண்றதுக்கு நீங்க வேற மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் போவீங்க. லுமினான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, வீரேன்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல என்னன்னா இதுல நீங்க என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா அப்ளை ஆயிருக்காது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்காக நம்ம என்னன்னா கிரியேட் பண்ண மாதிரி ஃபுல்லாவே இந்த ஒயிட் கலர் ஃபேஸ்லெஸ்ல தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணும்போது இப்படி ஒயிட்டா மாறிடும். ஒயிட்டா மாறின பிறகு நீங்க புஷ் புல் பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த மாதிரி முன்னாடி பார்த்தோமே நமக்கு ப்ராப்பரா ஒயிட் கலர் ஃபேஸ்லயே நமக்கு எஸ்டூட் ஆயிரும். இதே எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிருங்க. ஓகே, இதுவரை கிளியரா இல்ல, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அந்த ரிவர்ஸ் ஃபேஸ் பண்றதுல? சார் அந்த ரிவர்ஸ் ஃபேஸ் பண்றது மட்டும் மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமா சார்? சொல்றேன் உங்களுக்கு. ரிவர்ஸ் ஃபேஸ் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்ப எக்ஸாம் இந்த ஃபேஸ் தான் ரிவர்ஸ் ஃபேஸ் மாத்தணும். ரிவர்ஸ் ஃபேஸ் அதாவது பிளாக் கலர்ல இருக்கு அதை ஒயிட் கலர்ல மாத்திரம் ரிவர்ஸ் ஃபேஸ் சொல்லுவோம். ஓகேவா, அது என்ன கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு என்ன சொல்றேன்னா இப்போ இதில் பாருங்க, இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இல்லை உள்ளுக்கு இருக்கிறதுக்கு உள்ளுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது, இன்சைடில் நமக்கு பிளாக் கலர் ஃபேஸ் இருக்குது, அவுட் சைடில் வந்து நமக்கு ஒயிட் கலர் ஃபேஸ் இருக்குது. இன்சைடில் இருக்க பிளாக் கலர் ஃபேஸ் வந்து நமக்கு வெளியே வந்து அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகணும், அதுதான் ரிவர்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஃபேஸ் பர்டிகுலர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லை தெரியுதுங்களா ரிவர்ஸ் ஃபேஸ்ன்ற, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்க இந்த சைடு நமக்கு பிளாக்காக மாறிட்டு இன்னரில் உங்களுக்கு ஒயிட்டாக மாறிட்டு. இதே தான் அதில் அப்ளை பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுக்குறோம். ஓகே தம்பி, இது கிளியருங்களா? ஓகேவா, ஓகே. இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுக்குறேன். இதையும் செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு சொல்லுங்க தம்பி, கேளுங்க. சார் இந்த மல்டிபிள் ஃபேஸஸ் அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ண முடியாதுங்களா சார்? அதே மாதிரி டோட்டல் அப்படியே சார் இதை புஷ் புல் பண்ண முடியாது? டோட்டல் நம்மளால் புஷ் புல் பண்ண முடியாது, ஆனால் டோட்டலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஃபேஸ் இருக்குன்னா டோட்டல் ஃபேஸே நம்ம மொத்தமாக புஷ் புல் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம் இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த கியூப் ஐடி நான் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நான் வந்து ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, இப்போ டோட்டல் ஃபேஸஸ் பாருங்கள், எல்லா ஃபேஸும் நமக்கு ஒயிட்டாக இருக்கா? இப்போ டோட்டல் என்டிட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி டோட்டல் ஃபேஸையும் ஒரே டைமில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது டோட்டலாக பண்ணிக்கலாம், ஆனால் புஷ் புல் வந்து அப்படி பண்ண முடியாது. பர்டிகுலர் அந்த ஃபேஸஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி நீங்கள் புஷ் புல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? இப்போ மல்டிபிள் ஃபேஸ் மல்டிபிள் சர்ஃபேஸ் இருந்துச்சுனா மல்டிபிள் சர்ஃபேஸ் ஒரே நேரத்தில் புஷ் புல் பண்ண முடியுங்களா சார்? பண்ண முடியாது தம்பி, பண்ண முடியாது. பண்ண முடியாது. வேற இனி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்றது மட்டும் அது எப்படின்னு இன்னொரு டைம் சொல்லுங்க சார். சர்ஃபேஸ் செலக்ட் பண்ற ஜஸ்ட் மவுஸ் கர்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். அந்த ஃபேஸ்ல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணும்போது அந்த இது மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் டாட் டாட் ஹைலைட் ஆகி தெரியுதா? சார் இல்லைங்க சார், அப்படியே தெரியலைங்க. தம்பி ஒழுங்கா பாருங்க, இப்போ இதுல பாருங்க, இதுல இப்போ இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிருக்கேன், செலக்ட் பண்ணுமோ அதோட டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து பியூர் ஒயிட்டா இருக்கு, இது வந்து லைட்டா கிரேயிஷா தெரியுதா? அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி சொல்லுங்க சார். ஓகேங்க சார், புரியுதுங்க சார். புரியுது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த பிளாக் கலர்லையும் நீங்க பண்ணணும். அதே மாதிரி செலெக்ஷனுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்கு, அதை வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இன்ஜிலா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா சார், ஓகேங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்படி செலக்ட் பண்றேன் செலக்ட் ஆகுது, நம்ம இப்படி செலக்ட் பண்ணுவோம் பர்டிகுலர் இப்படிலாம் செலக்ட் ஆகுது இல்லையா, இதுல வந்து சம் ஆஃப் தி செலெக்ஷன் டெக்னிக், அது அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சார் ஓகேங்க. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம ஒயிட் ஃபேஸா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா முன்னாடியே புஷ் புல் டூல் பி கொடுத்து புஷ் புல் டூல் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதை என்ன பண்றேன், சம் ஹைட்டுக்கு அதாவது 10 feet நான் வந்து எஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி நமக்கு ரெஃபரன்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு இது 10 feet நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், அதுல வந்து நீங்க ஜஸ்ட் அதோட எண்ட்ல நீங்க வந்து அந்த பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வருது இல்லையா, பாயிண்ட் இல்லைன்னா அந்த சர்ஃபேஸ்ல இருக்க அந்த ஃபேஸ்ல இருக்க லைன் செலக்ட் பண்ணி
நீங்கள் கிளிக் பண்ணாலும் கரெக்டாக எக்ஸாக்டாக சேம் ஹைட்டு மேட்ச் ஆயிரும். ஓகே, எதை நீங்கள் வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன்னா அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் என்னென்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா இப்போ ஒவ்வொரு தடையும் நம்ம இப்படி ஹவர் பண்ணிட்டு இருந்தா லைட் ஆகும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஒயிட் கலர் ஃபேஸ் எல்லாம் மாற்றிட்டீங்க, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு 10 feet ரைஸ் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த பார்ட் கிளியரா? ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணும், அந்த ஃபேஸில் டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரீவியஸாக எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். இது என்ன கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள் எதாவது ட்ரா பண்ணிக்கிறேன், ஒரு 3 or 4 ரெக்டாங்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோமா. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 feet நான் வந்து எஸ்டிமேட் பண்ணுறேன். ஓகே, 5 feet எஸ்டிமேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிடுறேன். என்ன ஆகுது பாருங்கள், கரெக்டாக 5 feet ரெண்டு இதுவும் சேமாக உங்களுக்கு ஹைட்டுக்கு உங்களுக்கு எஸ்டிமேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 feet நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதையும் செலக்ட் பண்ணி 1 feet நான் அப்படி ரைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸாக நீங்கள் எவ்வளோ டைமென்ஷன் கொடுத்தீங்களோ அதே டைமென்ஷனுக்கு இது உங்களுக்கு எஸ்டிமேட் ஆகிருக்கும். ஓகே, இந்த பார்ட் அதாவது புஷ் புல்லேருந்து எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காட்டு? ஓகே ஓகே, அடுத்தப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து உங்களுக்கு இப்போ புஷ்புல் ஆட்டோகேட் ஃபைல் நம்ம வந்து இப்போ எஸ்டிமேட் பண்ணிட்டோம். எஸ்டிமேட் பண்ணும் போது பாருங்கள் இந்த மாதிரி வால் இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்க சர்ஃபேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் நிறையா வந்திருக்கு. அந்த லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணோம், அந்த ஃபேஸில் இருக்க லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணோம். இந்த சைடு கார்னரில் இருக்க லைனை வந்து நம்ம எரேஸ் பண்ணக்கூடாது. இந்த இன்பிட்வீனில் நமக்கு இந்த ஃபேஸஸில் வருது இல்லையா, இந்த லைனெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணோம். ஓகே, அதை எப்படி எரேஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இல்லை எரேசர் டூல்னு ஒன்று இருக்கா, இந்த எரேசர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபேஸில் இருக்கிறத எரேஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எரேஸ் ஆயிரும். எதுக்காக கார்னரில் இருக்கிறத எரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இப்போ கார்னர் உள்ளதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா அப்படி கொலாப்ஸ் ஆயிரும், கொலாப்ஸ் ஆகிட்டு ஓப்பனிங்காக கிரியேட் ஆயிரும். அதனால கார்னரில் இருக்கிறத நம்மளால் வந்து எரேஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபேஸஸ் இன்பிட்வீனில் இருக்கு இல்லையா அதை மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, அது ஜஸ்ட் எரேசர் டூல் எடுத்துட்டு என்னன்னா ஜஸ்ட் நார்மலாக எரேஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுமே அந்த லைன் வந்து ஒரு கிளிக் பண்ணால் போதும். அந்த எரேசர் டூல் கூட நமக்கு ஷார்ட்கட் இருக்கு. அந்த எரேசர் டூலுக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஸ்பேஸோட இது எழுதுறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக். அந்த ரிவர்ஸ் ஃபேஸ் ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து அந்த எரேசர் டூல், எரேசர் டூலுக்குள்ள ஷார்ட்கட் என்னன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், உங்களுக்கு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இ இருக்கு இல்லையா, அதான் அதோட ஷார்ட்கட். ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ணிட்டோம், எரேசர் டூலை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடுறோம் ஃபுல்லாக எல்லாம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த ஃபேஸில் இன்பிட்வீனில் வந்திருக்கு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் மாடலில் வந்து ஒரு இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வால் மேலே தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எஸ்ட்டு ஆட் பண்ணுவீங்க இல்லையா மாடல்ஸ், அதுக்கு வந்து அப்போ தான் இதை வந்து அடாப்ட் ஆகும். இல்லைனா அந்த டைமில் உங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியும், அதனால் எல்லா இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மவுஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு நல்லா ஃபெமிலியராக இருக்கிறதால நான் குயிக்காக ஆர்பிட் பண்ணி இதை மூவ் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு இதில் ஃபெமிலியர் நேரத்து கிளாஸில் எடுத்தேன் இல்லையா, ஃபெமிலியர் இல்லைனா நான் ஒவ்வொரு தடவை என்ன பண்ண இந்த டூலில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆர்பிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் நேரத்துக்கு பார்த்த டூல்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க அந்த ஆர்பிட்லாம், அப்போ தான் மாடலிங் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகே. இப்போ நாம வந்து கம்ப்ளீட்டா மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபேஸஸ்ல இருந்தத நாம எரேஸ் பண்ணி ப்ராப்பரா கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, இது ஃபுல்லா வந்து இப்போ இந்த டோர் வர இடத்துல விண்டோ வர இடத்துல எல்லாம் நமக்கு என்னதான் இருக்கு, ஓப்பனிங்கா இருக்கா. இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணனும்னா ப்ராப்பரா என்ன பண்ணனும், நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது இப்போ வந்து டோர் வந்து நமக்கு எவ்வளவு ஹைட் கொடுத்துருப்போம், எவ்வளவு ஹைட்ல கொடுத்துருப்போம், 7 feet ஹைட்ல தான் நமக்கு அந்த டோரோட ஹைட் இருக்கும். அப்போ 7 feet மேல தான் நம்ம வந்து பிரிக் வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணியிருப்போம். அந்த லொகேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணோம். அந்த க்ளோஸ் பண்றது எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து கைட்லைன்ஸ் எடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல இருந்து நான் வந்து மேல வந்து இப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு, 10 feet ஹைட் இருக்கு. இந்த 10 feet ஹைட்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ், அதாவது கரெக்டா ஒரு 3 feet ஹைட் வச்சாதான் நமக்கு வந்து பாட்டம்ல இருந்து நமக்கு எவ்வளவு இருக்கும், 7 feet இருக்கும். ஓகேவா, இந்த 7 feet ஹைட்டுக்கு நான் என்ன பண்ணோம்னா ஒரு லைன் டிரா பண்ணிட்டு அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணோம். அது க்ளோஸ் பண்றதுக்கு கரெக்டா அந்த 10 feet, அதாவது நமக்கு ஒரு மேல இருந்து 3 feet ஆப்செட் எடுக்கிறதுக்கு நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுவோம்னா, இல்ல வந்து டேப் டூல்ன்ற ஒரு டூல் ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோமா, அந்த டேப் டூலை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு இதுல வந்து இன்ஃபினிட்டியா ஒரு லைன் தெரியுதா, ஒரு லைன் தெரியுது. இந்த லைனோட நேம் என்ன சொல்லுவோம்னா கைட்லைன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி கைட்லைன்ஸ் நம்ம வந்து கரெக்டா டைமென்ஷன் படி நம்ம கொடுத்துக்கலாம். மேல இருந்து எனக்கு கரெக்டா ஒரு 3 feet எனக்கு டைமென்ஷன் வேணும். இப்போ 3 feet கொடுக்குறேன். 3 feet கொடுத்தோம்னா இப்போ ஓவராலா பாருங்க, இந்த கைட்லைன் எப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டியா டிராவல் ஆகும் மாடல்ல. ஓகே, மாடல் இன்ஃபினிட்டியா டிராவல் ஆகுதா. இப்போ கரெக்டா இது கட் ஆகுற லொகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டா ஸ்னாப் பண்ற அவசியம் இருக்கும். அது ஸ்னாப் பண்ணி ஒரு லைன் இப்படி டிரா பண்ணிருங்க. டிரா பண்ணோம்னு என்ன ஆயிரும்னா, மேல இருக்கிறது தனி ஃபேஸ், கீழே இருக்க தனி ஃபேஸ்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவைட் ஆயிரும். தெரியுதா, மேல இருக்கிறது ஒரு ஃபேஸ், கீழே இருக்கிறது ஒரு ஃபேஸ் டிவைட் ஆகிட்டா உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த புஷ்புல் டூல் இருக்கு இல்லையா, புஷ்புல் டூலை யூஸ் பண்ணி புஷ்புல் டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃபேஸை இந்த ஃபேஸ் வர வரையும் ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க. சொல்ற புரிஞ்சு உங்களுக்கு? எஸ் சார். ஒரு டேப் டூல் அடிக்கிறீங்க, கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு பிறகு நீங்க ஒரு லைன் ரெஃபரன்ஸ் ட்ரா பண்ணிட்டு புஷ்புல் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி தான் என்னன்னா த்ரூ அவுட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா டோர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிடுறேன் விண்டோஸ் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். இப்போ நீங்க பாத்துருங்க, டேப் டூல் எடுத்துக்கிறேன், மேலேருந்து கீழே கரெக்டா. இப்ப என்ன, நீங்க வந்து அந்த இன்ஃபரன்ஸ் லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேற டைரக்ஷன் எனக்கு ஏதாவது மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க இன்ஃபரன்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு டாப் ஏர் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு 3 feet நான் கொடுத்துக்கிறேன். இருக்காங்க மீதி எல்லாத்துக்கும் ஆட்டோ ஸ்கெட்சப் தெரியுமா எல்லாத்துக்கும்? இது தம்பி மத்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்கெட்சப் தெரியும்னு ஜஸ்ட் சொன்னீங்கன்னா இருக்கும். அத பொறுத்து நான் வந்து இல்ல தெரிஞ்சு இல்ல சப்போஸ் நான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து இதோட வேற மெத்தட்ஸ் இருக்கு, தம்பி சொல்றதோட ஈஸியஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கு, அதுல நான் கொண்டு போயிடுவேன். ஹலோ சார், மணிமுருகன் உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அட்வான்ஸா க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சா நீங்க தனியா கூட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பட் எல்லாருக்கும் லேர்ன் பண்ணுங்கிறது தான் சார் வந்து அப்படி பேசிக்ஸ் வந்து சொல்லி போனாங்க. எல்லா ஸ்டார்ட் நிறைய பேருக்கு இப்பதான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது தெரியும். ஒன்னும் தம்பி, ரெக்டாங்கிள் போடுறத விட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகே சார், இப்போ மோ டூல் இருக்கா, மோ டூலை யூஸ் பண்ணிட்டு அதில் காப்பி எடுத்து கூட நீ வச்சுக்கலாம். வச்சுட்டு நீ புஷ் புல் பண்ணா போதும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதோட இது ஈஸியஸ்ட் மெத்தடு. செகண்ட், அந்த மெத்தட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ சொன்ன மெத்தடு ரெண்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் இது மற்றவங்களுக்கு புரியாது.
ஓகே சார். ஏன்னா மத்த பார்ட்டிசிபென்ட்ஸும் பார்க்கணும் இல்லையா, அந்த ரீசனுக்காக தான் ஸ்லோவாக போகிறது. இது நீ சொன்ன மெத்தடோட ஈஸி, நீ சொன்ன ரெக்டாங்கிள் மெத்தடில் போடணும், உனக்கு என்ன ட்ராபேக் வரும்னா ஃபேஸ் வந்து ஏன தோணுண்டு உனக்கு கிரியேட் ஆயிரும். புரியுதா? இப்போ நீ சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் மெத்தட்னா இதில் வச்சுட்டு ரெக்டாங்கிள் வந்து இல்லை வந்து இல்லை ட்ரா பண்ணணும். நானும் ரெக்டாங்கிள் என்னன்னா இவங்களுக்கு எடுக்கல நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகலீங்களா? இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்குங்களா? ஹலோ சார். ஓகே தம்பி, இப்போ நீ சொன்ன இல்லையா ரெண்டு மெத்தட் நான் சொன்னா இல்லையா, அதே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு மூட்டூல் இருக்கு, அதில் வந்து நான் கீழே வந்து காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துட்டு அப்போ ஸ்ட்ரெயிட்டாக புஷ்புல் பண்ணிடுறேன். இது நான் அந்த டேப் மெத்தடோட இது ஈஸியஸ்ட் மெத்தடு. ஓகேவா? அதுக்கு ஒரு இன்னொரு மெத்தட் என்ன, நீ சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் மெத்தட் போடுறேன். ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி போடும்போது எப்படி போடுவீங்க, டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் இன்னும் ரெக்டாங்கிள் டூல் உங்களுக்கு இன்னும் கவர் பண்ணல. கவர் பண்ணால் அந்த டூல்ஸ் நான் என்னால் எடுக்க முடியும். அப்போ பேசிக் ஸ்டேஜில் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன வேணும், நான் வந்து அந்த டூல்ஸ் எடுத்துருக்கணும். அதாவது உங்களுக்கு ஈஸியாக உள்ள டூல்ஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டஃப்பாக உள்ளதை நடத்துவேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு புரியாது, நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது சென்டர்ல லேண்ட் பண்ணிருக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் போட்டேன், என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த ஃபேஸ் வந்து எஸ்ட் ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ண, நான் மறுபடியும் உட்கார்ந்து அதை டெலிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? அதாவது இந்த மெத்தட்ல தான் எல்லாம் மாடலிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரையும் பர்டிகுலர் இந்த ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பேஸை நீங்க வந்து ஈஸியா லேண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படியான நீங்க மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். மாடலை கிரியேட் பண்ண தெரியாதவங்க கூட இந்த பேஸை வச்சு அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ரீசனுக்கு தான் பேஸ்ல இருந்து போறது. ஓகேவா? ஓகே, செக்ஷன் அப்படி கண்டினியூ பண்ணுமா? ஓகே, அகைன் நான் என்னன்னா டேப் டூல் எடுத்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் please raise your hands, active participate பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆன்சர் பண்றது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. so still 28 students, 29, 30. okay, இந்த hold எல்லாம் போட்டு இருக்காதீங்க தம்பி. வசந்த் okay, but hands down, hands down. Sir, sorry, you can continue. Hello, sir. Okay, sir. I can continue. Screen proper, there is no screen proper. Screen proper, there is no screen. Yes, sir. Okay. Okay, next, what I am doing is the same tape to use. We are going to create everything. ஜஸ்ட் லோவர் லைன் ட்ரா பண்ணிடுங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த இதை ட்ரா பண்ணிடுங்க. அப்புறம் அகைன் இந்த சைடில் ஒரு ஃபேஸ் இருக்கு, அதுக்கு டேப் டூல் வந்து இந்த சைட்லேருந்து அப்படி ஓவர் பண்ணிட்டு சேம் 3 feet அதுக்கு ஒரு லைனை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிட்டு புஷ் புல் பண்ணிடுங்க. அக்கோர் இதுலேயும் சேம் பண்ணி கீழே 3 feet புஷ் புல் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நாம வந்து எல்லா டோர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இப்போ விண்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, விண்டோஸ்க்கு சேம் கைட்லைன்ஸ் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு விண்டோ சைடு வந்துட்டு நான் டிரா பண்ணிக்கிறேன். அதுமாதிரி கீழே ஒரு 3 feet
இதுல ஜஸ்ட் ஸ்பிட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி இதுலயும் ஸ்பிட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி. இப்போ நான் வந்து விண்டோ ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் இல்லையா, விண்டோவோட அந்த சில் லெவல் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னா 3 feet உங்களுக்கு இருக்கும். சில் லெவல்னு எதை சொல்லுவோம்னா இந்த ஃப்ளோர் லெவல் இருக்கு இல்லையா, ஃப்ளோர் லெவல்லேருந்து இன்னும் ஒரு விண்டோ பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பாட்டம் லெவல், அதை தான் என்ன சொல்லுவோம்னா டெக்னிக்கலாக சில் லெவல்னு சொல்லுவோம். இந்த சில் லெவல் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் உங்களுக்கு 3 feet இருக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு விண்டோ பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா டாப், விண்டோ டாப் அதை என்ன சொல்லுவோம்னா லிண்டல் லெவல்னு சொல்லுவோம். அந்த லிண்டல் லெவல் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா பாட்டம் வந்து உங்களுக்கு 7 feet இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இது மாடல் கிரியேட் பண்றோம், இந்த டேம்ஸா நீங்க வந்து கரெக்டா வச்சு பண்ணீங்கன்னா ப்ராப்பர் மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சில் லெவல் அதாவது யூஸ்வலா யூஸ் பண்ற பில்டிங்க்கு வந்து சில் லெவல் வந்து எவ்வளவு இருக்குன்னா 3 feet இருக்கும். அதே ஃபின்ச் விண்டோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுல வந்து சில் லெவல் 1 feet கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் சில் லெவல். ஓகே, அதுமே லிண்டல் லெவல் வந்து நான் யூஸ்வலா வந்து எவ்வளவு இருக்கும்னா 7 feet தான் இருக்கும். ஓகே, அதனால நீங்க கைட்லைன்ஸ் கொடுக்கும் போது இந்த பாட்டம்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா பாட்டம்ல இருந்து ஒரு 7 feet இருந்து கொடுத்துக்கிறோம்னா அதுக்கு ஒரு மேல 7 feet கொடுத்துக்கலாம், அப்புறம் கீழே இருந்து அதாவது சில் லெவலுக்கு நீங்க 3 feet கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஓவரால் 4 feet வந்து உங்களுக்கு 10 feet இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிச்சன் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, கிச்சனோட சில் ஹைட் நமக்கு எவ்வளவு இருக்கும்னா கிச்சன்ல மட்டும் அந்த சில் ஹைட்டோட டிஃபரன்ஸ் நமக்கு மாறும், விண்டோவோட ஹைட் மாறாது. இந்த கிச்சன்ல இருக்கிற சில் ஹைட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும், அது எவ்வளவு இருக்கும்னா உங்களுக்கு 4 feet இருக்கும். ஏன்னா கிச்சன் கேபினெட் வந்து நம்ம எல்ல பிளேஸ் பண்ணிருப்போம்னா அந்த கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அந்த கவுண்டர் டாப் வந்து எத்தனை ஃபீட்ல பிளேஸ் பண்ணிருப்போம்னா 3 feet பிளேஸ் பண்ணிருப்போம். அதனால அதோட விண்டோ வந்து நம்ம வந்து 3 feet பிளேஸ் பண்ணியிருந்தா நம்மளால வந்து ஓப்பன் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரண்டாப்ப எக்ஸ்ட்ரா 1 feet ரைஸ் பண்ணி 4 feet அந்த சில் பீம் இருக்கும் நமக்கு கிச்சனோட சில் ஹைட். அது நோட் பண்ணிருங்க, கிச்சன் மட்டும் அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அது வந்து 4 feet இருக்கும். சேம் டேப் டூல் எடுத்துட்டேன், வந்து 4 feet கொடுத்துக்கிறேன். சம் கேசஸ்ல என்னன்னா நீங்க இந்த கைட்லைன்ஸ் எடுப்பீங்க இல்லையா, கைட்லைன்ஸ் எடுக்கும் போது ஃபுல்லா உங்களுக்கு லைன் வராம இந்த மாதிரி மட்டும் லைன் ஸ்டாப் ஆகிறாங்க. இது என்ன ரீசன்னா பர்டிகுலர் பாயிண்ட் அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், அது நீங்க வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்து நீங்க வந்து எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்க கரெக்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் கைட்லைன் எடுக்கிறேன். கைட்லைன் எடுக்கும்போது என்ன ஆச்சு எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு த்ரூ அவுட்டும் இன்ஃபினிட்டி லைன் வர பதிலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பார்ட் வந்து சின்னதாக ஒரு கைட்லைன் மட்டும் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இன்பிட்வீன்ல இல்லை மிட் பாயிண்ட் மாரி காட்டுது இல்லையா அந்த லொக்கேஷன்ல இருந்து நீங்க கைடு எடுத்துக்கிறீங்க, அப்பனா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபினிட்டி லைன்ஸ் வரும். இதான் உங்களுக்கு என்னன்னா ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ இந்த கைட்லைன்ல இருந்து டிரா பண்ணிட்டு 4 feet அதுக்கு ஒரு அகைன் அடுத்த கைட்லைன் வந்து இப்போ நம்ம ஒரு கைட்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த கைட்லைன்ல இருந்து நீங்க அகைன் ஒரு 3 feet நீங்க கொடுத்துக்கலாம். அதே ஆல்ரெடி ட்ரா பண்ண லைன்ஸ் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுங்கன்னா இல்லை எடிட்டில் போயிட்டு டெலிட் கைட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு டெலிட் கைட்ஸ். ஓகேவா, ஓகே இப்போ நான் இதோட இதை டக்குவிக்காக வரைஞ்சிடுறேன். இது 3 feet அகைன் இதுலேருந்து நமக்கு ஒரு 3 feet. ஓகே, அதுக்கப்புறம் முன்னாடி மாதிரி ரெஃபரன்ஸுக்கு லைன் ட்ரா பண்ணிடுங்க, அப்புறம் கீழே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிருங்க, வரைஞ்சிட்டு புஷ் புல் பண்ணிடுங்க.
ஓகே அகைன் இந்த சைடு வந்துடும் இந்த அதே மாதிரி இப்போ கைட்ல நமக்கு டெலிட் பண்றதுக்கு எடிட்ல போயிட்டு டெலிட் கைட்ஸ் ஓகேவா அகைன் டேபிள் யூஸ் பண்ணி டாப்ல இருந்து ஒரு 3 feet அகைன் இதுல இருந்து ஒரு 3 feet அதே டாய்லெட்ல வந்து என்னன்னா வென்டிலேட்டர் நம்ம பிளேஸ் பண்ணோம் வென்டிலேட்டர் வந்து எவ்வளவு ஹைட்ல பிளேஸ் பண்ணாங்கன்னா அபோவ் தி லிண்டல் லெவலுக்கு மேல நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால இது வந்து ஜஸ்ட் நான் 7 feet கொடுத்துக்கிறேன் அதாவது இது எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு 8 feet அதாவது இப்ப நீங்க வந்து 2 feet வென்டிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 feet பிளேஸ் பண்ணிருப்பாங்க அதுவே நீங்க வந்து 1.5 feet நீங்க வென்டிலேட்டர் கொடுக்குறீங்கன்னா 8 feet 8 inches பிளேஸ் பண்ணிருப்பாங்க பேஸ்ட் ஆன் தி வென்டிலேட்டர் வாட் யூஆர் பிளேசிங் யூ கேன் யூஸ் தி திஸ் கைட்லைன்ஸ் நான் இது வந்து ஒரு 8 feet கொடுத்துக்கிறேன் ஏன்னா நான் 2 feet by 2 feet அந்த வென்டிலேட்டர் தான் கொடுக்க போறேன் ஓகேவா சிலவங்க வந்து என்னன்னா கீழே பேஸ் பண்ணிருப்பாங்க ஆனா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வென்டிலேட்டர் வந்து நம்ம டாப்ல தான் பேஸ் பண்ணுவோம் சாரி கீழே உள்ளது இப்போ க்ளோஸ் பண்ணுவோம் மேல உள்ளது இப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகுனா நீங்க வந்து இது போட்டுப்பீங்க இல்லையா ரூஃப் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும் ஓகே இது ஒரு 3 feet இது ஸ்டேர் கேஸ் வருது ஸ்டேர் கேஸ் வர சம்மாட் நம்ம பெருசா கூட விண்டோ கொடுத்துக்கலாம் ஒரு 5 feet அந்த ரேஞ்சில கூட நம்ம லாங்கஸ்ட் விண்டோ கொடுத்துக்கலாம் 5 feet நான் இது கொடுத்துக்கிறேன் அகைன் என்ன பண்ணுங்கன்னா எடிட்ல போயிட்டு கைட்லைன்ஸ்லாம் டெலிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்டரி இப்போ நீங்கள் வந்து ஓப்பன்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது ஓப்பன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரவரி அந்த மாதிரி லைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எரேஸ் டூலை யூஸ் பண்ணி முன்னாடியுமே எரேஸ் ஓகே சம் கேசஸ் நீங்க எரேஸ் பண்ணும்போது த்ரூ அவுட் அந்த லைனை உங்களுக்கு டெலிட் ஆச்சுன்னா நீங்க வந்து எரேஸ் டூலை யூஸ் பண்ணி அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம் அந்த லைன் இருக்குல்லையா அந்த லைன் மட்டும் ஹைட் பண்ணிக்கலாம் ஹைட் பண்றதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதுல வந்து ஷிஃப்ட் கீ இருக்கு இல்லையா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹைட் ஆயிரும் இது எல்லா கேசஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது சம் கேசஸ்ல உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த டைம்ல மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும் அதாவது இன்னர்லயும் அவுட்டர்லயும் நீங்க 1 or 2 times செக் பண்ணிருங்க ஓகே இந்த பார்ட் வரையும் கிளியரா இல்ல யாருக்கு டவுட்ஸ் இருக்கா எப்படி ஓபன்ஸ் க்ளோஸ் பண்ணனும் இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா ஓகே நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா இதுக்கு நாம ரூஃப் இருக்கு இல்லையா ரூஃப் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் இதுக்கு பேஸ்மெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்
அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃப்ளோ அதாவது மேல வந்து ரூஃப் கிரியேட் பண்றதுக்கும் கீழே வந்து பேஸ்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல 3D மாடல், அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிருக்கணும், அதாவது சாரி குரூப் பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காலம் இருக்கு, இந்த ரெண்டு காலமும் என்ன பண்ணிடுறேன், இதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். இந்த லைன் தேவையில்ல, டெலிட் பண்ணிடலாம். புஷ் புல் யூஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ இது ஃபுல்லா நீங்க வந்து செலக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் இதுல வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா ட்ரிபிள் கிளிக் பண்றது. இப்போ நீங்க வரைஞ்சிருக்கீங்களே ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டை ஃபுல்லா நீங்க குரூப் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இப்படி என்டையரா ஒரு விண்டோ மாதிரி டிரா பண்ணிட்டு, அதாவது இந்த சைட்ல இந்த சைடு ஒரு விண்டோ ஃபுல்லா அந்த மாடல் கவர் ஆகுற மாதிரி, அதாவது மவுஸை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த எண்ட்ல நான் வந்து மவுஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்றேன்னு வைங்களா, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூவா ட்ராக் பண்ணி இந்த ரைட் சைட் பாட்டம் கார்னர் இருக்குல்லையா, அது வர வரையும் நீங்க மவுஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அந்த கார்னர்ல வந்தபோது தான் நீங்க வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண இல்ல மேக் எ குரூப் ஆப்ஷன் இருக்கும், இது யூஸ் பண்ணி குரூப்பா மாத்திருங்க. ஓகே, அதாவது நீங்க ஃபுளோர் ஆர் அது கீழே இருக்கிற ஃபுளோர் அதுக்கு மேல இருக்க ரூஃப்லாம் டிரா பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா நீங்க பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த மாடல் கிரியேட் ஆகும். ஓகே, இப்ப பாருங்க இது எப்படி, ஒன் செகண்ட் உங்களுக்கு இதை ரிப்பீட் பண்றேன் எப்படி பண்றேன்ட்டு. ஒன் செகண்ட், அது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆட்டோ சேவ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, சம் கேசஸ் நமக்கு ஆட்டோ சேவ் ஆகிட்டு இருக்கோம். அதுக்காக தான் என்னன்னா நம்ம டைம் சீக்வன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes ஆர் 30 minutes அந்த மாதிரி செட் பண்ணுவோம் ஆட்டோ சேவ். இல்லைன்னா நம்ம இந்த ட்ரா பண்ணிட்டு இருக்கோம், இந்த இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நமக்கு அந்த ஆட்டோ சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு பாருங்க, இப்போ அகைன் எல்லாம் எக்ஸ்ப்ளோர், நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் கொடுத்ததால எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டேன். இப்போ பாருங்க அகைன் ரைட் சைட் லெஃப்ட் சைட் பாட்டம் டாப் கார்னர்லேருந்து லெஃப்ட் ரைட் சைடு பாட்டம் கார்னர்லேயும் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்லை மேக் குரூப் கொடுத்துக்கிறேன். ஓகே, எதுக்காக இந்த மேக் குரூப் ஆப்ஷன் கொடுப்போம்னா, சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் இல்லை ட்ராப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம புஷ் ஃபில் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு புஷ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ புஷ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். எதுக்கு, ரூஃப் ட்ரா பண்ணுறதுக்கு. அப்போ என்னாகும் பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ரூஃப் கிரியேட் ஆகாது. சப்போஸ் இதை வந்து கிளிக் பண்ணி இதில் வரைஞ்சேன்னா கம்ப்ளீட் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து இது க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாட்டு உள்ளுக்கு போய் அல்ட்ரு பண்ணணும்னா உங்களுக்கு அல்ட்ரு பண்ணுறது டிஃபிகல்ட். அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா கிரியேட் பண்ணும்போது இப்போ பாருங்க ஃபுல்லாத்தையும் நான் வந்து குரூப் பண்ணிடுறேன். குரூப் பண்ணிட்டு மேலே ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன், ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு புஷ் புல் பண்ணுறேன். இப்போ மேக் குரூப் இதையும் பண்ணிடுறேன். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சம் கேசஸில் இப்போ நான் வந்து உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் நேவிகேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இப்போ குரூப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் எலமெண்ட் எல்லாமே ஜாயின் ஆகி உங்களுக்கு ஃபியூச்சரில் அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நீங்கள் வால் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது குரூப் பண்ணிடணும். அதுக்கு ஒரு வந்து கீழே ஃப்ளோர் ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ளோரை வந்து குரூப் பண்ணிடணும். ரூஃப்னா ரூஃபை செலக்ட் பண்ணி ரூஃபை குரூப் பண்ணிடணும். எப்போவுமே அந்த குரூப்பிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த குரூப் பண்ணுறதுல எதற்கா யாருக்கா டவுட்ஸ் இருக்கா எப்படி பண்ணுறோன்ட்டு? நீ ஒன் ஹேஸ் டவுட் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம ரூஃப் வரையலாம். ரூஃப் வரைகிறதுக்கு என்னன்னா, இல்லை ரெக்டாங்கிள் என்ற ஒரு டூல் இருக்கா, அந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கார்னர் டு கார்னர் ட்ராக் பண்ணி இப்படி
நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் புஷ் புல் டூலை யூஸ் பண்ணி மேலே நீங்கள் புஷ் புல் பண்ணிக்கிறலாம். இது வந்து எவ்வளோ ஒரு கொடுப்போம்னா ஒரு 5 inches கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு அந்த ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா ரெக்டாங்கிள், ட்ரா பண்ணியிருப்பீங்களே அந்த ரூஃப், அதையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. மேக்க குரூப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் இதில் இருக்கு இல்லையா இந்த போர்டிகோ லொக்கேஷன், இதுக்கு நம்ம வந்து ரூஃப் வந்து கிரியேட் பண்ணோம். இந்த கார்னர் டு இந்த கார்னர் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜை நான் வந்து அந்த ஃபேஸ் ஆர் எட்ஜை நான் கிளிக் பண்ணும்போது அது கரஸ்பாண்டிங்கே கனெக்டில் இருக்கும் இல்லையா, அந்த கனெக்டில் இருக்கிற ஃபேஸ் அண்ட் உங்களுக்கு அந்த லைன் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, அதுவே நான் ட்ரிபிள் டைம் கிளிக் பண்ணும் என்னென்னா டோட்டல் என்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் என்டிட்டி எதுலாம் கனெக்ஷனில் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஆர் எட்ஜ், இப்போ எட்ஜை கிளிக் பண்ணுறேன்னா சிங்கிள் கிளிக்கில் அந்த எட்ஜ் மட்டும்தான் செலக்ட் ஆகும், அதுமாரி ஃபேஸ்னா ஃபேஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகும். அதுவே இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணும் போது அந்த ஃபேஸில் கரஸ்பாண்டிங்கே கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த எட்ஜஸ்லாம் நமக்கு செலக்ட் ஆகும். இதுவே இப்போ இந்த எட்ஜை பாருங்கள், இந்த எட்ஜை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ அது கரஸ்பாண்டிங்காக செலக்ட் ஆகியிருக்கிறேன், அதில் கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த ஃபேஸும் சேர்ந்தப்போ செலக்ட் ஆகிருக்கா, இதுவும் சேர்ந்தப்போ செலக்ட் ஆக டபுள் கிளிக் பண்ணுமோ அப்படி செலக்ட் ஆகும். அதுவே நீங்கள் வந்து 3 times கண்டினியூஸாக கிளிக் பண்ணும் போது டோட்டல் ஆப்ஜெக்டே உங்களுக்கு செலக்ட் ஆகும், அது கனெக்ஷனில் இருக்கிறது ஃபுல்லாக என்டிட்டி. ஓகேவா, அதுவும் பிபிடியில் மென்ஷன் பண்ணிடுறேன். இது என்ன செலெக்ஷன் டெக்னிக்னு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஓகே, செலெக்ஷன் டெக்னிக் இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சிங்கிள் கிளிக் பண்ணும்போது face or edge அது மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு face and edge okay. அதுவே ட்ரிபிள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் ஆப்ஜெக்ட் அதர்வைஸ் விவில் கால்ஸ் என்டிட்டி நீங்க எது வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ரூஃப்ல பாருங்க, இந்த ரூஃப்ல நான் என்ன பண்றேன்னா ட்ரிப் கிளிக் பண்ணி டோட்டல் என்டிட்டி செலக்ட் பண்ணிட்டு நான் தம்பி சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஹலோ, யாரோ இப்போ பேசுனீங்க இல்லைங்களா, ஏதாவது டவுட்ஸுங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்ஸ் இல்லை சார், அவங்க வெளியே போய் ஜாயின் பண்ணதுனால டக்குன்னு அந்த ஆடியோ நமக்கு. ஓகே சார், இப்போ டோட்டல் என்டிட்டி நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் யுவர் குரூப் கொடுத்துட்டேன் சார. ஸ்க்ரீன் வந்து இதில் மாறிடுச்சு, உங்களோட டீம்ஸ் மாறிடுச்சு. ஓகே, ஒன் செகண்ட் சார். ஓகே, இப்போ தெரியுதுங்களா சார்? இல்லை சார், எனக்கு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுங்களா? ஒன் செகண்ட், நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? ஸ்கெட்சப் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா இப்போ நம்ம ரூஃப் ட்ரா பண்ணிட்டோம், அதுமே கீழே நம்ம வந்து ஃப்ளோர் ட்ரா பண்ணிக்கிறோம், ப்ளஸ் அந்த பேஸ்மெண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, பேஸ்மெண்ட்டும் சேர்ந்தப்போ ட்ரா பண்ணிடலாம். பேஸ்மெண்ட் நார்மலாக எவ்வளோ கொடுப்போம்னா 1 feet 6 inches கொடுப்போம் ஸ்டாண்டர்டாக.
இந்த 1 feet 6 inches நம்ம டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னா இப்போ மேலே எப்படி நீங்க ரெக்டாங்கிள் டிரா பண்ணீங்களோ அதே மாதிரி பாட்டம்ல போர்டிகோ ஏரியா தவிர மற்ற லொகேஷன் ஃபுல்லா நீங்க வந்து ரெக்டாங்கிள் டிரா பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள் டிரா பண்ணிட்டேன். அப்புறம் புஷ் புல் டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 1 feet 6 inches நான் கீழே எஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த என்டிட்டி இருக்கு இல்லையா அதையும் டோட்டலாக வந்து த்ரிபிள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேக் எ குரூப் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன இந்த காலம் வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு என்னன்னா ஜஸ்ட் வந்து கீழே அந்த பேஸ்மெண்ட் கூட ஜாயின் ஆகாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆல்ரெடி குரூப் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த குரூப் பண்ணதை ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த குரூப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணி அதுல இருக்கிற என்டிட்டிஸை நீங்க செப்பரேட்டா எடிட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்ல எடிட் குரூப் ஆப்ஷன் இருக்கும் எடிட் குரூப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் இருக்குல்ல அந்த குரூப் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் அதில் டிரா பண்ணிருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க புஷ் புல் பண்ணிக்கலாம். எதுக்காக எடிட் குரூப்ல போயிட்டு தான் நான் புஷ்புல் பண்ணுன்னு சொல்றேன்னா இப்போ ஒன்ஸ் நீங்க குரூப் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பை வந்து உங்களால புஷ்புல் பண்ண முடியாது. இப்ப பாருங்க இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து நான் இப்போ குரூப் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் இப்போ புஷ்புல் டூலை வைக்கிறேன் எனக்கு என்ன வருது வார்னிங் சிம்பிள் வருது யூ கேனாட் புஷ்புல் தி குரூப்ட் ஆப்ஜெக்ட் ஆர் தி காம்பனன்ஸ். ஓகே அதுக்கு நம்ம வந்து அந்த குரூப்புக்குள்ளே போய் தான் நம்ம அதை வந்து புஷ்புல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு அந்த என்டிட்டி ஓப்பன் பண்ணிட்டு இல்லை புஷ்புல் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு அதனால அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல அதை கவர் பண்ணால் போதும் உங்களுக்கு கீழே வரையும் கிரியேட் ஆகும். ஆட்டோகேட் ஃபைல் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறது ஃபியூச்சர் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா அதுக்கு ஒரு கீழே என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து இதுல நம்ம வந்து ஒரு ஃப்ளோரிங் மாதிரி கொடுத்துருவோம் அதுக்கு ஜஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் மட்டும் டிரா பண்ணிக்கலாம். சப்போஸ் கார்டனிங் மற்றபடி இந்த சைட்ல கிராஸ் எல்லாம் வேணும்னா அது நம்ம வந்து ஃபியூச்சர் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு ஃபியூச்சர்ல அது ட்ரீஸ் வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் ரிவர்ஸ் ஃபேஸ் பண்ணிடுறேன். அப்புறம் இதையும் என்ன பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிடுறேன். ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த இப்போ நீங்கள் ரூஃப் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த ரூஃப்க்கு மேலே உங்களுக்கு என்ன பாட்டு வரும்னா அந்த பேரபெட் வால் வரும் உங்களுக்கு. அந்த பேரபெட் வால் எப்படி ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னா சேம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ரெட்டங்கிள் ரூஃப் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அதே மேலே இந்த லைன் என்டிட்டி இருக்கு இல்லையா லைன் என்டிட்டி வச்சு ஜஸ்ட் கார்னரில் மட்டும் ட்ரா பண்ணுங்க. இப்போ அதுக்கு மேலே ட்ரா பண்ணோன்னே எனக்கு இந்தமாரி சர்ஃபேஸ் கிடச்சிட்டேன். ஓகேவா சர்ஃபேஸ் கிடச்சிட்டு இந்த சர்ஃபேஸை நான் என்ன பண்ணோன்னா ஸ்டேட்டை புஷ் புல் பண்ணுறேன்னு வைங்களேன் என்ன ஆயிரும் இதுமாரி டோட்டல் புஷ் புல் ஆயிரும். ஆனால் எனக்கு எப்படி புஷ் புல் ஆகணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு பார்ட்டிஷன் வால் தான் அதாவது 4.5 inches வால் தான் எனக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஆஃப்செட் ஆகி எனக்கு அது மேலே புஷ் புல் ஆகிருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இதுல இன்னொரு டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த டூலோட நேம் என்னன்னா ஆப்செட். ஓகேவா இல்ல இருக்கும் உங்களுக்கு நான் கார்னர்ல இருக்குங்களா ஆப்செட் இந்த ஆப்செட் டூலுக்கு நமக்கு ஷார்ட்கட் இருக்கு இது இன்னொரு இது ஆட்டோகேட்ல ரன் பண்ணிருப்பீங்களா அதே ப்ரொசீஜர்ல தான் உங்களுக்கு வரும். ஓகேவா அதுல என்னன்னா இண்டிவிஜுவல் லைன் நீங்க ஆப்செட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்கெட்சை பொறுத்தவரை இண்டிவிஜுவல் லைன் வந்து நீங்க ஆப்செட் பண்ண முடியாது குரூப் ஆஃப் லைன்ஸ் அதாவது குரூப் ஆஃப் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கிறதா உங்களால ஆப்செட் பண்ண முடியும். இது கொடுத்துட்டு இதற்கு ஷார்ட்கட் என்னன்னா எஃப் உங்களுக்கு எதுக்காக நமக்கு வந்து ஓ வந்து இல்ல ஷார்ட்கட் இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஓ ஷார்ட்கட் வந்து இன்னொரு டூல் கொடுத்துட்டாங்க. என்ன டூல்னா உங்களுக்கு அந்த ஆர்பிட் டூல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா அதோட ஷார்ட்கட் நமக்கு ஓ அதனால இதோட செகண்ட் லெட்டரை வந்து என்னன்னா ஷார்ட்கட்டா எடுத்திருக்காங்க எஃப். ஓகேவா இப்போ ஸ்கெட்சப்ல போயிட்டு இப்போ நான் வந்து எஃப் ஆக்டிவேட் பண்றேன் எனக்கு என்ன ஆகுது இந்த ஆப்செட் டூல் என்டிட்டி ஆக்டிவேட் ஆயிருது. அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன இப்போ நீங்க ஏது இன்னர் ஆர் அவுட் சைட்ல நீங்க வந்து ஆப்செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னர்ல தான் வந்து ஆப்செட் பண்ண போறேன் ஜஸ்ட் நீங்க வந்து இப்படி ஓவர் பண்ணுமே தெரியும் இன்னர்லயே அவுட்டர்ல போகுதாண்டு இன்னர்ல உங்களுக்கு ஆப்செட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா எதுவும் கிளிக் பண்ணாம ஜஸ்ட் வேல்யூ வந்து ஒரு 4.5 inches கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்செட் ஆகிடும். அதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க டெலிட் பண்ணுன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா
நான் இன்பிட்வீன் பாட்டில் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ சைடில் இருக்க ஃபேஸஸ் மட்டும் நமக்கு இருக்குது, அதை செலக்ட் ஒரு த்ரீ ஃபீல்டுக்கு நான் புஷ் புல் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பார்ட் கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த த்ரூ அவுட்டை நீங்கள் ஒரு பேரபெட் வால் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த பேரபெட் வாலையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மேக்கப் குரூப் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த விண்டோஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ் மேலே நம்ம நார்மலாக என்ன கொடுப்போம், ஷன் ஷேட் கொடுப்போம். அந்த ஷன் ஷேடு என்னென்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஆட்டோகேட் பிளானில் ரெஃபரன்ஸில் நமக்கு ஷன் ஷேட் இருக்குது. இந்த ஷன் ஷேடை வந்து நம்ம இதில் ட்ரா பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஷன் ஷேட் இதில் ட்ரா பண்ணுறேன். கொடுத்துட்டு அது ஒரு 5 inches, இது ஒரு 5 inches. கொடுத்து அதையும் என்ன பண்ணிருங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து என்னன்னா குரூப் பண்ணி மேல தூக்கிடலாம். ஒரே கிளிக்ல நம்ம பண்ற மாதிரி கூட பண்ணிக்கிறோம். அதனால எல்லா இதுவும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லா அவுட்டர்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாம் ட்ரா பண்ணிடுறேன். வெண்டிலேட்டர் நமக்கு வராது, அதுமே இங்கே இதுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 inches. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிடுறேன் ட்ரிபிள் கிளிக் பண்ணி. அப்புறம் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுறேன் ட்ரிபிள் கிளிக் பண்ணி. அதுமாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு செலெக்ஷனில் இருக்கணும், இன்னொரு செலெக்ஷனும் சேர்ந்தா செலக்ட் ஆகணும்னா கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிடுங்க. போட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. இப்போ குரூப் பண்ணிட்டேன், இப்போ எல்லா இன்டிட்டியும் நம்ம குரூப் ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே நம்ம இதை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே வைக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணணும்னா மூவ் டூல் யூஸ் பண்ணுவோம். இல்லை மூவ் டூல்ன்னு இருக்கா, இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணுவோம். இந்த மூவ் டூலுக்கு ஷார்ட்கட் என்னன்னா எம், அதோட பாசிட்டர். இதில் பாருங்க, நான் மூவ் என்டிட்டி எடுத்துடுறேன். மூவ் என்டிட்டி எடுத்துகிட்டு ஒரு கார்னர் பார்ட் இருக்கு இல்லையா, கார்னர் பார்ட் செலக்ட் பண்ணிட்டுட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு பாட்டம் கார்னர் தான், பாட்டம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, இன்ஃபுரன்ஸ் லாக், அந்த இன்ஃபுரன்ஸ் லாக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம மேலே ரைஸ் பண்ணுறோம், மேலே வந்து லாக் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்னா நேற்று அந்த அப்பாரோ பார்த்தோம், அந்த அப்பாரோ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன இருக்கு இல்லையா, விண்டோ இருக்கு இல்லையா, விண்டோவோட இந்த பார்ட்டில் கிளிக் பண்ணிடுங்க. இது இந்த விண்டோ மட்டும் நம்ம வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு 5 feet மேலே கொடுத்தோம், ஆனால் அது மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா மூவ் டூல் யூஸ் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மூவ் பண்ணுற பார்ட் கிளியராக இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மூவ் பண்ணுறது? சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லுங்கள், 1 second எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன பண்ணுங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் அந்த கார்னர் டு கார்னர் டிராக் பண்ணி இதேமாரி ரெக்டாங்கிள் போட்டுருங்க. ரெக்டாங்கிள் போடாமல் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சர்ஃபேஸ் கிரியேட் ஆயிருமா. இந்த சர்ஃபேஸில் புஷ் புல் டூலை யூஸ் பண்ணி ஒரு 5 inches ரைஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஃபுல்லாக நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிளியரா? இது ஒன் ஆஃப் தி மெத்தட். சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வைங்களா, நீங்கள் வச்சிருக்க ஆட்டோகல் பிளானில் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட்னா கைட்லைன் எடுத்து நம்ம வரைகிறது. கைட்லைன் எடுத்துகிட்டு இந்த டேப் டூல் இருக்கு இல்லையா, டேப் டூலை யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து ஒரு 4.5 inches, ஒரு 6 inches கிட்ட நான் டிஃபால்ட்டாக வந்து ஒரு 4.5 inches கொடுக்குறேன். இந்த சைடு ஒரு 4.5 inches. அப்புறம் மேலே வந்து இதுலேருந்து ஒரு 5 inch, கீழே இதில் ஒரு 5 inch.
இப்படி கொடுத்து ஒரு கைட்லைன் உங்களுக்கு ஷேப் கிடைச்சிட்டா, அதுக்கு மேல நீங்க இதுல வந்து நீங்க ரெக்டாங்கிள் டிரா பண்ணிருங்க. ப்ராப்பரா வரல. ரெக்டாங்கிள் இதுல இருந்து இல்ல ரெக்டாங்கிள் இப்படி டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு நீங்க வெளியே ரைஸ் பண்ணிக்கலாம். 1.5 6 இன்சஸ்க்கு வெளியே ரைஸ் பண்ணிடுங்க. ரெண்டுல எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்பி. இது வந்து ஆட்டோ கேட்ல நான் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி ட்ரா பண்ணிருக்கவே எனக்கு இந்த மெத்தட் ஈஸி. சப்போஸ் நீங்க ஆட்டோ கேட்ல ரெஃபரன்ஸ் ட்ரா பண்ணனா இன்னும் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிருங்க. கைட்லைன் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு 4.5 இன்ச் எடுத்துட்டு மேல வந்து அதோட ஸ்லாப் வந்து ஒரு 5 இன்ச் திக்னஸ் எடுத்துட்டு நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். தம்பி கிளியரா டவுன் அண்டர்ஸ்டாண்ட்லையா? தம்பி இது கிளியருங்களா? ஓகே. எனி மோர் டவுட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்க வேற யாருக்கிட்ட? ஏன்னா இதான் பேஸ். அதுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதை பிளேஸ் பண்றது தான். இல்லை யாருக்க டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ஸ்லாப் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன், சரிதா? ஹைட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஹைட் பண்ணாதான் மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வர்றது எப்படி கொண்டு வந்துக்கிறாங்கன்னா, இல்லை எடிட்டுன்ற இந்த ஆப்ஷன் இருக்கும், எடிட்டில் இந்த ஃபைல் மெனு இருக்கு இல்லையா, எடிட்டில் போயிட்டு இல்லை அன்ஹைட்டில் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்க திங்ஸ்லாம் மறுபடியும் ரீஹைட் ஆயிரும், அதாவது மறுபடியும் அன்ஹைட் ஆயிரும். தம்பி மைக் ஆஃப் பண்றீங்களா? யார் மைக்கும் ஆன் ஆயிருக்கு, அத மியூட் பண்றீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பில்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த போர்ட்டிக்கு லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டிக்கு லொகேஷன்ல நமக்கு டிராப் மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த சன் அந்த ரெயின் வாட்டர் இருக்கு இல்லையா, ரெயின் வாட்டர் வந்து உள்ள சர்க்குலேட் ஆகிறது கரெக்டாக ஒரு 7 ஃபீட்ல வரமே நமக்கு ட்ராப் கொடுத்துருப்பாங்க. ட்ராப் எப்படி கிரியேட் பண்ணி பார்ப்போம். ட்ராப்னா ஒன்றும் இல்லை, நம்ம மேலே இப்போ நீங்கள் பேரபெட் வால் மேலே கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே இது கீழே உங்களுக்கு வந்து ரெயின்போர்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து கீழே ட்ராப் பண்ண டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஹலோ சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் உங்களோட ஸ்ட்ரீம் வந்து அந்த எம்எஸ் டீம்ஸ்க்கு சார், எம்எஸ் டீம்க்கு ஷேர் ஆயிருக்கு சார் உங்களோட. ஓகே சார். ஓகே, நான் அதுல இருந்து இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுலயே ஸ்டாப் ஆயிருது. ஓகே சார், நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இது இப்போ வந்து தெரியுதுங்களா சார் ஸ்கிரீன்? எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், அது என்னன்னா டிஃபால்ட்டாக அந்த இதுக்கு போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஸ்டக் ஆயிடுது. ஓகே சார். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ராப் கொடுக்கணும். ட்ராப் வந்து என்னன்னா ஜஸ்ட் சேம் இந்த லெவலில் இருக்குங்க இல்லையா, கரெக்டாக இது வந்து நமக்கு என்ன ஹைட்டில் இருக்க ட்ராப்பும் வந்து சேம் ஹைட்டில் வந்து கொடுப்போம். ஒரு 2 feet 6 inches கொடுத்துருங்க. அதுக்கு லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அனிஷ் போடுங்க சார், கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சுங்க சார்.
ஸ்கிரீன் பிளாக் ஆயிட்டீங்களா? ஸ்கிரீன் வெளிய எடுத்துட்டு போறீங்க சார். 10 செகண்ட் சார். இப்போ தெரியுங்களா? 1 செகண்ட். ஸ்டூடண்ட் தெரியுதுன்னா எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. 1 செகண்ட் சார், நான் ஸ்டாப் அகைன் ஷேர் பண்றேன். சரி, இப்போ தெரியுதுங்களா? லோட் ஆயிட்டு. சென்சிபிளா இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் ஓகே. எல்லாருக்கும் விசிபிளா இருக்குல்ல தம்பி? சார் உங்களுக்கு தெரியும், தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்? தெரியாம இருக்கா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே தம்பி, ஆன்சர் பண்ணுங்க. ஆடியோ எனக்குல. ஓகே சார், உங்க ஆடியோ எனக்கு லைட்டா பிரேக் ஆகுது. மேபி உங்க சைடுல நெட்வொர்க் இஸ்யூ. ஓகே இல்ல சார், இந்த அனிஷ் அனிஷ் மியூட் போட்டுட்டாங்க உங்களோட தான் இத. ஓகே, மத்தவங்களுக்கு தெரியதா ஸ்கிரீன் ஸ்டூடண்ட்ஸ்? எஸ் சார். சார் தெரியுதா? ஓகே ஸ்கிரீன் தெரியுதுண்ணா. ஓகே ஓகே. அகைன் என்ன, இந்த டிராப் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நல்லா போட்டிருக்கேன். இப்போ என்னன்னா, இந்த த்ரீ சைட் மட்டும் நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணா போதும். அதுக்கு என்னன்னா, த்ரீ லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த த்ரீ எட்ஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இல்ல வந்து ஹலோ ஓகே ஓகே நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த த்ரீ கார்னர் சர்க்கிள் த்ரீ எஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன், உள்ளுக்கு ஆப்செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஆப்செட் ஆகல, நோ ப்ராப்ளம். அதுக்குற கூட அந்த ஆப்செட் ஆயிருக்க லைனை வந்து நம்ம வந்து ப்ராப்பர் பண்ணிக்கலாம். ஆப்செட் டூல் எடுத்துட்டு முன்னாடி மாரி நீங்கள் உள்ளு பேரபெக்ட் பண்ணேன் இல்லையா, அதேமாரி 4.5 இன்ச்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நமக்கு தேவையில்லை ட்ராப் கொடுக்கும் போது. அப்போ அகைன் இதுலேருந்து இதில் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இதுலேருந்து இதை கன்வியூ பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த லைனும் நமக்கு ரெஃபரன்ஸ் வரைஞ்சது அதுவும் தேவையில்லை. அப்புறம் புஷ் புல் பண்ணிடுங்க, மேலே டாப் வரையும் கனெக்ட் ஆகிற மாதிரி. ஓகே ஓகே. அகெயின் நமக்கு வந்து கொஞ்சம் ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு 1.5 feet வந்து இந்த ட்ராப்பில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒரு ஸ்லாப் மாரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கும் சேம் ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அதை வந்து சேம் ஆப்செட் டூல் யூஸ் பண்ணி இப்போ வெளியே ஆப்செட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1 feet 6 inches. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்கும் லைட்டாக இன்டரப்ட் ஆகிருக்கும். அதை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த கார்னர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அப்போனா உங்களுக்கு அந்த பார்ட் வந்து டிவைட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இது டிவைட் ஆகிட்டு, இன்பிட்வீன் உள்ள டிவைட் ஆகிட்டு. அப்புறம் இதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த லைனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இதை டெலீட் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இதையும் நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் அகைன் நம்ம புஷ் புல் டூலை யூஸ் பண்ணி கீழே உங்களுக்கு புஷ் புல் பண்ணிடுங்க. ஐ மீன் இந்த ட்ராப் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த ட்ராப்பையும் கரெக்டாக இந்த ஸ்லாப் லெவலுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே ஓகே, இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு நினைக்கிறேன். ஒரு 6 inches. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த கிளாஸ் இந்த விண்டோ கொடுத்துருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் நமக்கு இந்த மாடல் எலிவேஷன்ல நமக்கு இது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா, இதோட ஹைட் மட்டும் லைட்டா கம்மி பண்றோம். 5 feet கொடுத்துருக்கோம் இல்லையா, அது 4 feetலயே நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஷன் ஷேடு இருக்கு இல்லையா, அந்த ஷன் ஷேடும் கரெக்டா இந்த லெவல்ல, அதாவது இதுல
கனெக்ட் ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம மாத்திக்கிறேன். அதுக்கு நம்ம பார்த்தா சேம் பேசிக் ரூல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே, இந்த ஸ்லாப் என்ன இதுவரையும் லைட்டா எக்ஸ்ட்ரூட் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும், அதனால இதுவரையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பார்ட் வரை கிளியரா இல்ல யாருக்கு டவுட்ஸ் இருக்கா இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுல? ஸ்டூடண்ட்ஸ் இதுல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட்ஸ் இல்லைனா இப்போ கரெக்டாக டைம் வந்து நமக்கு 11:05 ஆகுது, நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சேம் லிங்கை யூஸ் பண்ணி அகைன் ரீகனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, 15 மினிட்ஸ் பிரேக். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். வந்து ஸ்கெட்சப் டூல் டீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த டீமில் வந்து நேரத்துக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு டவுன்லோட் பண்ணிட்டேனா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேர் நேரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க சார், கொஞ்சம் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தது நல்லா இருக்குங்க சார் இது பண்ணும் அப்படின்னு. ஸோ ஓகே, வந்து நான் சொல்கிறது ஹலோ ஓகே.